இந்த வீடியோவில் QNA3I அப்படிங்கிற ஏட்ரா பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ராஜெக்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான், QNA3AI அப்படிங்கிற ப்ராஜெக்ட். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா பினான்ஸ் சப்போர்ட்டட் ப்ராஜெக்ட்டு, பார்த்திங்கன்னா தெரியும் QNA Web3. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய கம்பெனி தான். ஓகேவா, ஸோ அதனால் ஃபினான்ஸ் சப்போர்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால எல்லோரும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்காங்க. ஜாயின் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டெய்லி நம்ம பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணணும். அவங்க டெய்லி கிளைம் பண்ணிட்டே வாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏர்ட்ராப் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பாயிண்ட்ஸ்க்கு ஏத்தாப்பில் நமக்கு வந்து டோக்கன் தருவாங்க. அந்த டோக்கன் எப்படியும் ஃபினான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் பண்ணிடுவாங்க, ஏன்னா ஃபினான்ஸ் சப்போர்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால. அதனால் நமக்கு ஒரு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட் இந்த ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக கிடைக்கும். ஓகேவா, ஓகே, இதில் எப்படி நம்ம ஜாயின் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டெய்லி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, நம்ம டெலகிராம் சேனலில் இந்த ப்ராஜெக்டுடைய லிங்க் கொடுத்துருக்கோம். ஓகேவா, அந்த லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்காங்க. ஓகே ஓகே, உங்களுடைய கிவி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்காங்க. காப்பி பண்ணலீங்க, இந்த கிவி ப்ரௌசரில் வந்து பேஸ்ட் பண்ணிக்காங்க. ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் வாலெட்னு இருக்கும், அது கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெட்டாமஸ் வாலெட்டை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்காங்க. ஓகே, சுவிட்ச் நெட்ஒர்க் கொடுத்துக்காங்க. ஓகே, ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து டெஸ்க்டாப் சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, டெஸ்க்டாப் சைட்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, டெஸ்க்டாப் சைட்டில் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, சைன் கொடுத்துக்காங்க. ஓகே ஓகே, இந்த ப்ராஜெக்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் டு செக்இன், டெய்லி செக்இன் மூலமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸை வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். கிளிக் டு செக்இன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க. ஓகே, இதில் அந்த பாயிண்ட்ஸை நம்ம கிளைம் பண்ணதுக்கு நமக்கு வந்து சுமாராக ஒரு பிஎன்பி பீஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப கம்மி தான், பார்த்திங்கன்னா தெரியும் $0.03 ஒருத்துக்கு தான் பிஎன்பி. ஓகேவா, ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டே ஒன்குள்ள பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஆயிரும். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் கிரெடிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஓகேவா ஓகே, இதில் வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஆல் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டோக்கனையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்காங்க. ஓகே, கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு அதான் ஸ்மால் பிஎன்பி பீஸ் வந்து கேட்கும். ஸோ உங்களுடைய வாலெட்டில் பிஎன்பி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வச்சுக்காங்க. ஓகேவா ஓகே, கிளைம் பண்ணியாச்சு. ஓகே, கிரெடிட் சக்ஸஸ்ஃபுல்லி கிளைம்டு அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகேவா ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வந்து பார்த்தீங்கன்னா 30 credits இருக்குது. ஓகேவா, 30 points. ஓகேவா, இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் வந்து செக்இன் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்காங்க. ஓகேவா, இன்றைக்குள்ள பாயிண்ட் நீங்கள் கிளைம் பண்ணியாச்சு, இது வந்து டுமாரோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ அப்படி நீங்கள் டெய்லி பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா, உங்களுடைய பாயிண்ட்ஸ்லாம் இங்கே வந்து ஷோ ஆகும். இந்த பாயிண்ட்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நமக்கு ஏர்ட்ராப் டோக்கனாக நமக்கு கன்வெர்ட் பண்ணி தருவாங்க. ஓகேவா, ஸோ உங்கள் பாயிண்ட்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு ரிவார்டும் அதிகமாக கிடைக்கும் ஃப்யூச்சரில். அண்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறது மூலமாகவும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியும். இதில் மை நெட்ஒர்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் நவ் அப்படின் இருக்கும், அதை கிளிக் பண்ணினா உங்களுடைய ரெஃபர் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா தருவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி நீங்கள் ரெஃபர் பண்ணியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா ஓகே, மறக்காமல் சொன்ன மாதிரி டெய்லி வந்து அந்த கிரெடிட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸை வந்து கிளைம் பண்ணிட்டு வாங்க. கூடிய சீக்கிரத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏர்ட்ராப் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட் இந்த ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக நமக்கு கிடைக்கும். ஓகேவா,